ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறோம் பார்த்திங்கன்னா, இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் காய்ஸ். அப்புறம் என்னென்னு சொல்லணும், நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுச்சு காய்ஸ். செம்மல ரொம்ப டேங்க்ஸ் காய்ஸ், நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் நீங்கள் எனக்கு ஒரு ஸ்பெஷலானக்கு உள்ள ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டீங்க, நான் உங்களுக்கு இது கொடுக்கணும்ல. அதனால் இன்னும் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி நான் என்னோடய ஹோம் டூர் கம்மி போகிறேன் காய்ஸ். நம்ம ஹோம் டூர் போக போகிறோம். சரி வாங்க, வரவர டைம் பேசாமல் நம்ம ஹோம் டூர் ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஆல்ரெடி நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம்டா அப்படின்னீங்கன்னா, இந்த பக்கத்தில் இருக்க பெயில் ஐக்கானே அட தம்பி, இன்ட்ரோ தட்டுமா நடு ரோடு வந்து நிறுத்துவியா? சை 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 இது ஓகே தம்பி, இது பண்ணியாச்சு. ஓகே காய்ஸ், இப்போ நான் போவோம், நமக்கு நம்ம வீட்டுக்கு போகிறோம். தம்பி இருக்காரு. அப்புறமா நீங்கள் இன்னொன்று கேட்டிருப்பீங்க, டேய் ஹோம் டூர் கம்மி கூட சரி, எதுக்கு இந்த கேமை நீ இப்போ வச்சுருக்க, எதுக்கு இந்த கேமை நீ இப்போ காமிக்கிற அப்படின்னு கேட்பீங்க. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. வாங்க போ, இது வந்து நான் அடி போடணும். என்ன ஒருத்தர் இடிச்சுட்டான் வந்து, இது ரணகல்ல பூமி காய்ஸ், இது ஒரு ரணகல்ல பூமி. இது வந்து இந்த கேம் நான் வச்சிருக்க ஒரு காரணம் இருக்குது. நான் அந்த கேம் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, இது எப்படிப்பட்ட கேம், இது ஒரு மைண்ட் கிராஃப்ட் மாதிரி தான் அந்த கேம் பார்க்குறதுக்கு. இது வரைங்க எல்லாமே இருக்கும், நம்மளே பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ அது இப்போ நம்மளோட வீட்டை காமிக்க போகிறேன், ரெடியாக இருக்கலாம், ரெடியாக இருந்துக்கோங்க. ரெடியாக 3, 2, 1 பிஜிஎம்மோடு பிஜிஎம்மோடு டான் 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 பிஜிஎம்மோடு பிஜிஎம்மோடு டான் 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 டான். எப்படி காய்ஸ் நம்ம வீடு? உள்ளே போவோம். சரி, இன்னொன்று கேட்பீங்க, டெய் ஹோம் டூ தானே காமிக்கிறேங்க, இது என்ன அப்படின்னு கேட்பீங்க. இதுவும் நம்ம வீடு தான் கைஸ், நம்ம வந்து உண்மையான வீட்டில் ஹோம் டூர் போட முடியாது இப்போதைக்கு. நம்ம அது ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் அடித்தா ஹோம் டூர் போடுறேன் இப்போதைக்கு. இது நானே என்னோடய ட்ரீம் ஹவுஸ் தான், நான் எப்படி என் வீடு கட்டணும்னு இருந்தேனோ அப்படி தான் கட்டியிருப்பேன் இந்த வீட்டை. ஸோ நான் கூட வேறு வந்து கவலைப்படாமல் பாருங்கள், சாரி ஏதாவது நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டிங்கன்னா சாரி. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த வீடு சுற்றி பார்க்குறோம், காமிக்கிறேன். வீட்டில் வந்தாச்சு, கதை முடியும் துறை பார்த்திங்களா, இதான் நம்ம ஸ்டடி ரூம். இதுக்கோ இது தொடர்ந்தால் நமக்கு உள்ளேருந்து ட்ராவல் புக் எடுத்துக்கலாம், இது தொடர்ந்தால் நம்ம உள்ளேருந்து படிக்கிறதுக்கு நோட் எடுத்துப்போம். இன்னும் நான் உட்காந்து படிப்பேன், இதை சொல்லலாம். அங்கே தான் உட்காந்து படிப்போம், ஹியூமோ சிங்கம் எட்டி போய் இருப்பாங்க ஜெனலில் ஒன்றும். ஓகே, அதுக்கடுத்து நம்ம போக போகிற இடம் எல்லா வீட்டிலையும் மெயின் நடக்கிற கிச்சன். இதை நீங்கள் யாரும் பார்த்து பயந்துடாதீங்க, இது உள்ளதாக இருக்காண்டி. இதுக்குள்ளே ஒன்று எங்கள் அம்மாவோட சமையல் ஜாமான் தான் இருக்கும். ஆனால் எங்கள் பார்த்தீங்கன்னா ஜன்னல், ஜன்னலில் தான் எங்கள் அம்மா வந்து சமைச்சுக்கினே வெட்டி பார்ப்பாங்க. சரி வாங்க, அடுத்தடுத்துக்கு போவோம். இதான் டைனிங் டேபிள், உங்களுக்கு சாப்பிட்றது சாப்பாடு கொஞ்சம் கொடுங்க. இப்போ தான்டா சாப்பிட்டேன், ஏன்ஸ்படா இதாங்க சாப்பிட்டேன். ஸோ நான் சாப்பாடு போட மாட்டேங்கிறேன். இல்லை நாங்கள் டீ பார்ப்போம் வீட்டில் எல்லாரும். டிவியில் என்ன ஓடுகிறது? என்றைய முக்கிய செய்திகள், மோனோகுட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களுக்கு வீட்டில் அடி. கைஸ் என்னமோ சொல்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமதுக்கு வீட்டில் அடியாங்க கைஸ். ஸோ நம்ம வீட்டில் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கைஸ் போனால் சேனலில். இதான் கேட்டிங்கன்னா, அது வெளியே போகிற வழி, எங்கள் அப்பா அது மூடி வச்சிருக்காரு, யாரும் வெளியே போகிற வழியும் துள்ள வந்துருக்கூடாதுட்டு. சரி, எங்கள் மாடிக்கு போனால் இதுதான் எங்களோட ரெண்டு பேர் ரூம். இது தகுந்த பார்த்தீங்கன்னா இதான் என் தங்கச்சி ரூமு, ஒரே இருட்டாக இருக்கும். லைட்டு போட்டுக்கலாம், லைட்டு போடுறேன் இருங்க பாருங்க, இது லைட்டு என்ன கூட போட்டுக்கலாம். ம் ம் போட்டாச்சு கைஸ், இதுதான் கேமே. லைட்டு அப்படின்னா லைட் போட்டாச்சு, இதனால ஈஸியாக பெட்டுக்கு அதிகமாக இருக்கும். லைட்டு தூங்க இரிஸ் மித்த கண்ணில் லைட் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வச்சிருப்போம் அப்படி நொத்திங்களாம். ஆமாம், இது இரிஸ் மித்தாவோட ட்ரெஸ்லாம் இங்கே இருக்கிற இடம். இதுதான் இரிஸ் மித்தாவோட மேக்கப் செட் பார்த்திங்களா, கீழே பெட் டபாலா இருக்குது, அதான் மேக்கப் செட். அடுத்து இப்போ நம்ம ரூம் போக போகிறோம் கைஸ், மொன குட்டியோட கேமிங் ரூம் போக போகிறோம். ரெடியாக இருங்க, ரெடியாக இருங்க. 3, 2, 1 உள்ள போகிறோம். இதுதான் வந்து நம்மளோட கேமிங் பிசி பார்த்தீங்களா, வாஷிங் மிஷினில் பிசி வச்சுருக்கேன். இந்த கேமில் பிசி இல்லை காய்ஸ், ஆனால் தான் கைஸ் வாஷிங் மிஷின் பிசி வச்சுருக்கேன். இது என்னோட வந்து டிவி, ஓகேவா? இந்த இடத்துல டிவியும் கிடையாது, இது என்னோடய டிவி. இது வந்து வாஷிங் மிஷின். இங்கே தான் நான் ட்ரெஸ்ஸு புக்ஸ்லாம் எடுத்து படிப்பேன். இங்கே நான் அடுத்து தூங்கிடுவேன், அதை நான் தூங்கிட்டோன்னே லைட்டை கொடுப்பேன், லைட்டை போட்டு தூங்க வேண்டியதான். ஸோ நம்ம அடுத்து இப்போ கிளம்பலாம். எல்லோரும் நம்ம கேட்பீங்க, இல்லை ஹாலு காமிச்ச, கிச்சனை காமிச்ச, ரூம் காமிச்ச, படி கட்டத்தை காமிச்ச, ஓகே பால்கனி இதான் பேஸ் பால்கனி, பால்கனி காமிச்சிட்டேன், பாத்ரூம் எங்கடா அப்படின்னு.
ஓகே காய் இப்போ நீங்கள் மறுத்து நமக்கு போகிறோம்னா நம்மளோட பாத்ரூம் டூர் கலந்து போகிறேன். நம்மளோட பாத்ரூம் டூர் போகிறோம். முன்னாடி போகிறேங்க. நான் பாத்ரூம்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் மிஷின், அழகான ஒரு வாஷ் மிஷின் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம போகிற பாத்ரூம். நீங்கள் உட்காந்துருவோம்னா சொல்லுவோம் பாத்ரூம் பால்கனி. பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சயின்டிஸ்ட் சிங்காரத்தோட வீடு. இது தான் வந்து நம்ம சயின்டிஸ்ட் சிங்கார எதிர் வீட்டு நண்பர் தான். அவர் வந்து இது மாதிரி லூசனாக வீடு கட்டிட்டு இருப்பாரு. தேசப்பற்று ரொம்ப அதிகமாக இருக்கும் அவருக்கு. அப்போ சங்க சிங்காரம் சொல்லுங்கண்ணே வீடு கட்டிடியா கட்டிகிட்டு இருக்கேண்ணே வானத்துடணும்னு ஆசைப்பட்றேன். சரி பார்த்தமே கட்டு பார்க்கட்டு. பார்த்தீங்கன்னா நிறைய சவரம் வந்து இது கட்டணுட்டுருக்கா வீடு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான் ஒரு இடத்துல தான், அதுதான் நம்ம தம்பி கோபால் வீடு. அப்படியே ஒரு ஸ்மார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வாழ்வார் அவர். ரொம்ப நம்பிங்களா இது பக்கத்தில் நம்ம பக்கத்தில் ஒருத்தருக்கார் இருப்பார். அவர் பேரை எனக்கே ஒழுங்காக படி வராது, ஆனால் வீடு மட்டும் நல்லா பெருசாக கட்டி வச்சுருப்பாரு. சரி காய்ஸ் இப்போ அடுத்து நம்ம போக போகிறது மாடிக்கு. எதனா வீட்டு மாடி. நாங்கள் டீ குடிப்போம், டீ குடிச்சிட்டு நாங்கள் வந்து டீ குடிப்போம், டீ குடிச்சுன்னு டப்பாவை தூக்கி அடிப்போம். அது மாதிரிதான் இங்கேயே டீ குடிப்போம். டீ குடிச்சிட்டு டீ குடிக்கலையா இருக்கு சண்டை போட்டாரா இந்த சார்ஜ் இருச்சுனா மண்ட அடிப்பேன். டீ குடி தூக்கி அடி எப்படி காய்ஸ் இதுதான் அதனால் ஒரு வீடு. அப்பா இவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்கன்னா ஒரே மீறி இதிலே வச்சுக்கிறதுக்காரு மண்டே கட்டி ஐயோ படிக்கலாம் உங்கள்கிட்ட கால் வருது. அடுத்து இதை பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வீடோட மெயின் இது. இது என்னோடது, நான் எனக்கு பிடிச்சது இது என்னிடம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரே க்ரீனிஷ் அப்படி சேவ் வாட்டர், சேவ் ட்ரீஸ், சேவ் வாட்டர், சேவ் வேர்ல்டு நம்ம தான் நம்ம அப்படி ட்ரீஸாக வச்சுருப்போம் நம்ம வீட்டில். இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும் பார்த்திங்களா. என்னோடய பிளான்ஸ் இங்கே தண்ணி ஊற்றுவேன், எல்லாத்தையும் வளர்ந்து போனாங்க. நிக்கியில் உட்காருவாங்க, நீங்கள் உட்காந்தோன்னே ஃபஸ்ட்டில் இங்கே உட்காருவோம் கைஸ். உட்காரும் போது அப்படியே மூக்கிலே வந்துடும் ஈ தான். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இங்கே கிளாஸ் போட்டோம். ஸோ எதுவுமே ஈயும் உள்ள வர முடியாதுன்ட்டு இப்போ அதுக்கடுத்து இது என்னோடய சீக்ரெட் பிளேஸ் கைஸ். சீக்ரெட் டாப் சீக்ரெட்டாக இருக்கும் இடம். நான் உட்காந்துறதுக்கு இடம் சோஃபா. இங்கே தான் கொண்டு வீடு எடுப்போம் கைஸ் எப்பவுமே. இங்கே தான் நான் உட்காந்து வீடு எடுப்பேன். யாரும் டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரோட்டில் அப்பப்போ நம்ம தலைவங்க சில பேர் டைம் வாங்கி போவாங்க வண்டியில். அது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். இப்போ வாங்க கீழே போவோம். அப்படி கேப்பீங்க இப்போ வந்து எல்லாமே இருக்கே சர்ரா, நீ வந்து இதுவே வச்சுருக்க மாட்டேடா, உங்கள் வீட்டில் ஒரு வண்டியே இல்லையடா, வெஹிக்கல்ஸே இல்லையா கேட்பீங்க. இருக்குது எங்கள் வீட்டில் ரெண்டு காரு, ஒரு பைக்கு, ஒரு ஸ்கூட்டர் இருக்குது. காமிக்கிறேன் இந்த இடத்துல வந்து ஹவுஸ் ஓனர் வந்து வண்டி எடுத்து திட்டுறேன்றாரு. எங்கள் வீடு சொந்த வீடு தான், ஹவுஸ் ஓனர்ன்றது எங்கள் அப்பா தான். வீண்டே வண்டியை வெளியே விட்டாரா திருடிடுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கே தெரியுமா விட்டுருக்காரு, ரோட்டில் விட்டுருக்காரு கீஸ். ரோட்டில் இருக்க ஒரு பார்க்கிங்கில் விட்டுருக்காரு. வெயிட் பண்ணி வண்டி தெரிஞ்சால் போவோம் பார்த்தீங்கன்னா. இதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. இவன் பேர் ராஜன், அவன் பேர் முருகேசன், அவன் பேர் வந்து என்னமோ சொன்னாங்க ஆ டிஜி, அதான் தங்கல் கோபால். இவன் பேர் தமிழ் ரசன். ஓகே இவங்க என்ன பேசிகிட்டு இருக்கானுங்க, நான் போயிட்டு வந்தேன் கிளம்பி. அவ்வளோ ரொம்ப கெட்ட பசங்க பேசுவாங்க. இல்லை சார் வந்துங்களா, இதெல்லாம் நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வீடு தான். எல்லாம் இங்கிலீஷில் பேர் வச்சிருப்பானுங்க, ஆனால் தமிழில் பேர் கேட்குறதுன்னு நம்ம கேவலமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம அண்ணாச்சி கடை. அண்ணாச்சி ரெண்டு பால் ஒரு காபி கொடுங்க அண்ணாச்சி. ஓகே தம்பி கொடுத்துட்றோம் போய்ட்டு. இது நம்மளோட ஃபேன்சி ஸ்டோரு, இது நம்ம ட்ரெஸ் பிளேஸ். மூணு கடை இருக்கும். ஃபோரம் மால் போனோம்னா அங்கே ஃபோரம் மால் போகலாம். பெஸ்ட்டு நம்ம காட் கொடுத்து காமிச்சிட்றேன், காரை காமிச்சிட்றேன். எங்கே நம்ம கார், எங்கே நம்ம கார் நிற்குது நிற்குது கேஸ். இல்லை பார்த்தீங்களா இதுதான் எங்கள் அப்பாவின் கார். அப்படியே ஸ்டைலிஷான மாடல் இருக்கும் அப்படியே வண்டி. இது வந்து ஆடி A6, இது பிளாக் கலரில் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏன்னா நான் தான் வந்து சொல்லி நம்பர் பிளேட்டை மாற்றிருக்கேன். நம்மளும் எனக்கு அனுப்ப தெரியாது. அப்படியே உள்ளே யார் இருக்காங்க யாருக்குமே தெரியாது கேஸ். அப்படி ஒரு கார். இப்போ நீங்கள் கேட்பீங்க ஒரு கார் நீங்கள் இன்னொரு காருங்கன்ட்டு, அதான் இந்த கார். அதான் இந்த கார் கேஸ். இந்த கார் இல்லை இந்த கார். அப்படியே ஸ்டைலாக இருக்கா அப்படியே. இதுதான் கிஸ், இது பிஎம்டபிள்யூ A3. இது எங்கள் அப்பா ஆடி A6, இது A3 என்னோடது பிஎம்டபிள்யூ. செமையாக இருக்கா அப்படியே, செமையான லுக் இருக்கா. அப்புறம் கேட்பீங்க டே உன்னோட பைக் இருக்கீங்கடா அப்படிங்கே கேட்பீங்க. R153 தான் கைஸ் நிற்கும் என் பைக்கு. இப்போன்னு பார்த்து என் ஃப்ரெண்டு கொடுத்துக்கிட்ட கொடுத்துருக்கேன் நான். அவன் பேர் வந்து வருத்தப்படோட வாலிபசங்க தலைவர். அவன் கைப்புள்ள அவர் பேர் வருத்தப்படோட வாலிபசங்க கைப்புள்ள. வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு இங்கேருந்து கிளம்பி. என் தங்கச்சி இங்கேயோ கிளம்பியிருக்கேன் நினைக்கிறேன். இங்கே கிளம்பி போயிருக்கா, வீடியோக்கும் வரலை. இங்கே கிளம்பி போயிருக்கா ஸ்கூட் எடுத்துகிட்டு வரட்டும். சரி கைஸ் இப்போ நம்ம அடுத்து கிளம்புவோம். இப்போ உங்கள்கிட்ட நான் இது காமிக்கிறேன்னால எங்கே போக போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வண்டி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு லாக் போட்டுக்கணும் வண்டியை, அப்புறம் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. இதான் ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயம். சீட் பெல்ட் நானே போடல தெரியுவார். ஓ நோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரோட்டில். ஏ தம்பி போயிடாண்டா. ஓகே எல்லோரும் ஊர் நம்ம தான் வண்டி வச்சுருப்பாங்க. என்ன கேஸ் நம்ம இன்ட்ரோ எடுத்த இடம்
வந்துட்டு இப்போ யாரும் எடுக்கல, அதனால தான் இப்போ நம்ம வண்டியை அப்படியே பார்த்து அப்படியே ஸ்லோவாக வண்டி எடுத்துகிட்டு போகணும். ஆனால் கஷ்டப்பட்டு இப்போ தான் வண்டி சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வந்தோம். வந்துங்களே தாங்க நம்ம ஃபோரம் மால், இங்கேதான் நம்ம ஃபோரம் மால். வண்டி லாக் போட்டாச்சு. ஐயோ வேறு வரிய சார், வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். ம் ஓகே. இப்போ வந்து இதுதான் நம்ம ஃபோரம் மால். ஏய் தம்பி முன்னாடி வராரு. இது பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய கேமிங் பிசி, இங்கே கேமிங் பிசி வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஒரே பிசிஸ் மவுஸ் எல்லாம் எல்லாமே இங்கே தான் இருக்கும். கீழே இமேஜினேஷன் 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 தான் எல்லாம். இதுதான் நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் இங்கே இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இதுதான் பிரியாணி, இதுதான் சிக்கன் பிரியாணி, இது மட்டன் பிரியாணி. நாங்கள் ரா இது பண்ண இதுக்குள்ளே போடணும்னு கொஞ்சம் பண்ணுவோம்னா ரொம்ப முடிக்கும் கேஸ். இது ஒன்லி ரா, இதெல்லாம் வந்து ரா, இதெல்லாம் ரா. இது இப்படி தான் கேஸ், இதெல்லாம் ரா திங்ஸ். அது ரா மட்டன் சிக்கன் ஃபிஷ்லாம் சொல்லுவாங்க. அந்த சைடு போனீங்கன்னா எல்லாம் ஒரே கேர்ள்ஸ் ஐட்டம்ஸ் அங்கே இருக்கிறது தான். ஐ லைனர் ஐ லாஷ் எல்லாம் இருக்கும். அந்த சைடில் நாங்கள் எட்டி கூட பார்க்க மாட்டோம். இந்த மாடியில் கட்டிகிட்டு இருக்காங்க கேஸ். ஸோ இந்த இடத்துல தான் வந்து தேட்டர் வரப்போது சொல்லியிருக்காங்க. அதை பாருங்களேன், இது இதோ பாருங்கள், இந்த மூடி இருக்காங்களே இது திறந்து விட்டாங்கன்னா தேட்டர் இருக்குது. நான் ஒரு நாள் திறந்து ரொம்ப நாங்கள் தேட்டர் இது காமிக்கிறோம். ஸோ அது வரைக்கும் ஸ்டேட் டியூண்டாக இருங்க. உங்கள் சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ஓகே கேஸ், வண்டி அறுத்துட்டுலையே? அறுத்துட்டுல வண்டிங்க நினைக்கிது. வண்டி எடுப்போம். ஓகே இப்போ நம்ம எடுத்து வீட்டுக்கு போவோம். தேவையான பொருளை வாங்கியாச்சு. அப்படியே நம்ம பாருங்க கேஸ், இங்கே ஒரு குடும்பம் உட்காந்துட்டுருக்கு, இங்கே ஒரு ஃபேமிலி உட்காந்துட்டுருக்கு. ஒரு ஃபேமிலி உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு ஒரு பீஸா அந்த ஒரு காஃபி வேணுமா அவங்களுக்கு? சார் நமக்கு நாங்கள் எப்பயுமே வந்து வெளியே போகிறதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். போய் வண்டி வர வண்டி வண்டி வர வண்டி கார் வர வண்டி கார் வண்டி கார் லைட்டாக ஸ்க்ராட்ச் போட்டு போயிட்டார். இன்னொரு வண்டி ரோட்டில் வந்துட்டு அவர் மாட்டிப்பார். அவ்வளோதான் கேட்டேன். அதாவது குச்சுன்னு இருக்கார் ரோட்டில். சார் என் வண்டி ஆக்சிடெண்ட் பண்ணுறாதீங்க சார், எனக்கு அவ்வளோ கார் ஓட்ட பிடிக்காது கேஸ். ஆனால் இருந்தாலும் ஓட்டுவோம், பைக்கில் தான் சும்மா சல்லு சல்லுன்னு போவோம். என்னோடய இப்போ தம்பி கைய கோபால வண்டி எடுத்துருக்காரு. அதனால தான் ஈ வண்டி லாக் பண்ண வண்டி லாக் பண்ண ஐயோ ஆர்வம் ஆர்வம் வண்டி லாக் பண்ணாச்சு. அவன் வந்தாங்கன்னா அப்புறம் காலி நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராரோ. வீட்டுக்கு தான் உரட்டம் உரட்டம் ஒன்றும் ஆகிட போகுது. விருந்தாளி வரவேற்க தான் நம்ம கேஸ். இப்போ எங்கள் மேலே போவோம். எங்கள் அம்மா அப்பா வீடு, எங்கள் அம்மா அப்பாவோட ரூம் எங்கிட்டீங்க. அது கம்மிக்கு இப்போதைக்கு முடியாது கேஸ் வேணான்ட்டாங்க வீட்டில். இங்கே கம்மிக்காக வேணான்ட்டாங்க. சொன்னாலும் அது கம்மிக்க மாட்டேன், இதில் இருக்காது. அப்புறம் வாங்கி மேலே போவோம். மேலே போயிட்டு நம்ம கொஞ்சம் இயற்கையை ரசிப்போம். மேலே போயிட்டு எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வந்து ஒரு சீன் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் கேஸ். பார்த்தீங்கன்னா இதாக இருந்தாலும் இப்படி இங்கே நின்றுக்கிட்டு இங்கே தான் நம்ம வந்து வீடியோ லாஸ்ட்டில் எண்ணிங்கில் எடுப்போம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நான் இங்கே ஒரு இது காமிக்கணும். ஐயோ ஐ வாண்ட் டு கில்லாம் இந்த பாருங்க கேஸ். இதான் சொல்லுவாங்க இது என் ஃப்ரெண்டு ரமேஷன் ஒருத்தனோட வீடு, எஃப்என்எஃப்னா அவன் வீடு தான் இது. அவன் வீட்டை விற்கிறான். ஸோ வந்து அதான் என்கிட்ட சொல்ல சொல்லியிருந்தான். வீட்டு பார்த்தீங்கன்னா சரியான ஸ்டைலிஷ் மாடல் கேஸ், ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஸ்லாஷ் பண்ணிருப்பாங்க. அப்புறமா வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, அப்புறமா இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் காலேஜ், அப்படியே ஒரு 50 கிலோமீட்டர் ஹாஸ்பிட்டலு, இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது கேஸ். ஸோ நீங்கள் அப்படியே இங்கேருந்து எல்லாம் உங்களுக்கு ஈஸி தான். மழை பெஞ்சு ஃப்ளட்டு, ஃப்ளட்டுன்ற வார்த்தைக்கு இங்கே இடம் கிடையாது. ஃப்ளட்டுன்ற வார்த்தை உங்களுக்கு இது வந்துச்சுன்னா இடம் கேட்டிங்கன்னா எல்லோரும் நீங்கள் இங்கே வந்து மாடியில் வந்து உட்காந்துக்கலாம் கேஸ். இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பார்த்திங்கனா, மாடியில் வந்து இங்கே வந்து நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். ஃப்ளட்டு வந்துச்சுன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரினா பீச் இருக்குது. மெரினா பீச் தான், மெரினா பீச் அப்படியே மெரினா பீச் பக்கத்தில். அப்படி வீட்டிலேருந்து எதுக்கு பார்த்து தெரியும், ஃப்ளட்டு வந்தால் நீங்களே எங்கே இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படி ஒரு வீடு கேஸ் இது. உங்களுக்கு நீங்கள் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி காண்டாக்ட் பண்ணணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். நம்பர் 9498544880 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வேணும்னு நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இந்த வீட்டை நம்ம வந்து மெயினாக சொல்லணும்னா இருக்குதுங்க அந்த டிசைன். அப்படி 4 பக்கம் அந்த டிசைன் பாருங்கள், நல்ல உங்களை நான் மேலே போய் காமிக்கிறேன் பாருங்கள். 4 பக்கம் அப்படி ஒரு டிசைன் தெரியுதா கேஸ். இதெல்லாம் வந்து ஒரு படைப்புனே சொல்லலாம் கேஸ். இதெல்லாம் நம்ம கட்டினதே நம்ம ஆர்பிஎக்ஸ் பில்டர்ஸ் தான். ஸோ அங்கே அப்படியே தரமாக கட்டிடுவாங்க. ஆர்பிஎக்ஸ் பில்டர்ஸ் கிடையாது, மொனக்குட்டி பில்டர்ஸ், மொனக்குட்டி பில்டர்ஸ் தான் கட்டினது. ஸோ இங்கே வந்து நம்ம வீட்டு இப்போ தொடர வேண்டிய கால் பண்ண வேண்டிய நம்பர் கிட்டே கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் கால் பண்ணி சொல்லிக்கோங்க. இது வந்து ப்ரொமோஷனுக்காக என்னை கூப்பிட்டு இருந்தாங்க.
இப்போ வாங்க, அடுத்து நம்ம இப்போ வீட்டுக்கு வந்துடலாம். இப்போ நம்ம இவனுக்கு வந்து இங்கேருந்து ஒரு இது எடுப்போம். இதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பையனாக போயிட்டு இருக்கோம். அண்ணா க்ளோஸ் அப்ல இருக்காதண்ணா, க்ளோஸ் அப்ல இருக்காண்ண, நோத்தனே. ஓகே, இந்த வாழ்க்கை நம்மளுக்கே தேவையானது ஒன்று தான். இந்த வாழ்க்கையில் நாம் சாதிக்க வேண்டியது எத்தனையோ இருக்கிறது. ஸோ அதை சாதிப்போம், வாருங்கள். இதுக்கு மேலே எனக்கு தெரியல காய்ஸ். ஓகே காய்ஸ், நான் வந்து இந்த ஹோம் டூர் அதோட முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். நம்ம அடுத்த வீட்டில் பார்ப்போம். இப்போ என்ன எனக்கு தெரிஞ்சு, அரே யார், இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு அடுத்து பிரதர்ஸ் கேம் பிளே தான் போயிட்டுருக்கு. பிரதர்ஸ் பார்ட் 2 முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிரதர்ஸ் பார்ட் 2 போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அதை பாருங்கள். பிரதர்ஸ் பார்ட் 2 போட்டு முடிச்சுட்டு தான் கேஸ் இப்போ இது எடுக்கிறேன். ஆமாம், அப்போ தான் நம்ம 100 சப்ஸ்கிரைப் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேங்க கைஸ். நம்ம இது மாதிரி உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ண வீடியோஸ் ரொம்ப அதிகமாக போடுவோம். ஸோ நீ யாரும் கவலைப்பட தேவையில்ல, உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ பக்கத்தில் இருக்க வீடு காணா பிச்சு சரிப்போட்டோம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த கிட்டே பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விரைவிறது உங்கள் மனோகுடி. மனோ சாப்பிடவாடா, மம்மி வந்துட்டு. மம்மி, ஏய் இது ஸ்மிதா, சாப்பிடவாடி. ஓகே நான் வரேன். குடும்பம்மி குடும்பம்மி, பாலை குடும்பம்மி, பால் மம்மி, பால் மம்மி, பால் வேணும். பிஸ்கெட்டு 2 மில்க் பிக்கிஸ் குடும்பம்மி, மில்க் பிக்கிஸ்.